Hi, welcome to Albazira YouTube channel. கருப்பர் கூட்ட விவகாரம் தொடர்பாக இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி போன பிறகு நேற்று தான் நம்ம சூப்பர் ஸ்டார் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் எப்படின்னா, கருப்பர் கூட்டத்து விஷயமா அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த முடிய போகிற சமயத்தில் இப்போ புதுசாக மற்ற மாநில அரசு எடுத்த நடவடிக்கை நன்றி தெரிவித்து எனக்கு எம்மதமும் சம்மதம் அப்படின்லாம் ட்வீட் போட்டிருக்காரு. பரவாயில்ல, நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எதுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்போ கருத்து சொல்லிக்காமல் கரெக்டாக அந்த மத சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் பதில் சொல்கிறீங்க, ஏதாவது ட்வீட் போடுறீங்க? ஏற்கனவே ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு சென்ட்ரல் கவர்மெண்ட், இது அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அது இந்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே, எதுக்கு பதில் சொல்லலை? அதுக்கு ஏன் ட்வீட் போடல? எம்மதமும் சம்மதமும் வார்த்தை வந்ததை தவிர அதுக்கான எந்த விதமான இதுவும் இருக்க மாட்டேன், அதுக்கான ஆதாரம் இல்லை. எம்மதமும் சம்மதமும் சொல்லியிருந்தாக்கா இதே மாரிதாஸ் வகாராக்கள் கொரோனா ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் மார்ச் மாதத்தில் வந்து டெல்லியில் நடந்த டப்ளிக் ஜமாத் மாநாடு மூலயமா தான் கொரோனா பரவணுச்சு அப்படின்ட்டு ஒரு அவதூறு பிரச்சாரம் பண்ணாங்க மாரிதாஸ் போன்ற கோமாளிகள். அப்பயே வாய் திறக்கலை, அப்போ வாயை வாடகை விட்டுருந்தீங்களா? இந்த ரஜினிகாந்த் வாயை வாடகை விட்டுருந்தாரா? கருத்து சொல்லணுனாக்கா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும். இந்த ட்விட்டில் மட்டும் எம்மதும் சம்மதம் ஆன்மீக அரசியல், இது ஆன்மீக அரசியல் கிடையாது. எம்மதும் சம்மதம்லாம் வந்து சொல்ல ஹம்பக் வாயால் சொல்கிறது தான். தனிப்பட்ட முறையில் கரெக்டாக இந்துத்துவ பாரதிய ஜனதா முன்னெடுக்கிற இந்துத்துவ அரசியல் தான் இவரும் பண்ணிகிட்ருக்காரு. நோய் என்பது யாருக்கும் வரும், மொழி இனம் மதம் யாருக்கும் அதை பார்க்காம எல்லாருக்கும் வரும் அப்படின்ற அடிப்படை அறிவிப்போடு இல்லாமல் மாரிதாஸ் சுகேராக்கள் உங்களோட ஆள் தானே, நீங்கள் தானே கட்டி பிடிச்சி போஸ்லாம் கொடுப்பீங்க ரெண்டு பேரும், ரஜினிகாந்த் மாரிதாஸும் அவர் ரெண்டுமா சின்ன தலைவன் சொல்லிட்டு இருக்கான். அந்தாலும் ஒவ்வொரு நாளும் போட்டு எவ்வளோ வீடியோ போட்டிருக்கான், மக்கள் மத்தியில் மத நல்லக்கத்தை கெடுக்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் மதக்கலவர் உருவாக்குற மாதிரி எவ்வளோ வீடியோ போட்டிருக்கான் அந்த மாரிதாஸ். அப்பையெல்லாம் வாயை திறந்து நோய் என்பது யாருக்கும் வரும் இது மாதிரிலாம் பேசக்கூடாது, என் மதமும் சம்மதம், எல்லா மதமும் எல்லா மதத்துக்காரங்களும் நம்ம மக்கள் தான், எல்லா தமிழர்கள் தான் அப்படின்னு ஏன் பேச கருத்து சொல்லலை? கரெக்டாக இப்போ மட்டும் சொல்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், கருப்பர் கூட்டத்தோட 500 வீடியோக்களை டெலிட் பண்ணிட்டாங்களாம். ஏன் இப்போ மாரிதாஸ் மட்டும் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காப்புல, தப்லீக் ஜமாத்து முஸ்லீம்கள் தான் காரணம், முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு பிறந்தவங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ பேசி பேசுகிறாங்க, எவ்வளவு மத நிலையத்தை கெடுக்கிற மாதிரி, மத துவேஷத்தை மத உண மதவெறியை தூண்டுற மாதிரிலாம் பேசியிருந்தாப்புல. ஏன் அவரை பற்றியெல்லாம் எத்தனை பேர் வழக்கு தொடுத்துருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது ஒரு இது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? கருத்து சொல்லணுனாக்கா முகமது நபியை பற்றி நான் கார்ட்டூன் போட போகிறேன் வருமான ஒருத்தர் கார்ட்டூனிஸ்ட் சொன்னான், அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்மதமும் சம்மதமும் சொல்கிறேன் ரஜினிகாந்த், அப்போ தான் கருத்து சொன்னாரா? முகமது நபி தேர்தல் பேசுறீங்க, முஸ்லீம்களுடைய நம்பிக்கையில் விளையாடாதீங்கன்னு சொன்னாரா? எம்மதம் சம்மதம் சொல்லிட்டு சொன்னார்ல, இப்போ சொல்கிறாரில்ல, இப்போ அப்போதான் சொன்னாரா? என்ன, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எந்த விஷயமா இருந்தாலும் லேட்டாக தான் பஸ் கருத்து சொல்கிறது. சாத்தாங்குளத்தில் வந்து இரட்டையர் லாக்அப் மரண விஷயமா எல்லா மக்களும் பேசி டேரெக்டாக போய் பார்த்துட்டாங்க, நிதி எல்லாம் போய் ஆறுதல் கூறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவல் வந்துச்சு கரத்த ஜெயராஜ் மூலயமா, அவர் வந்து ஃபோனில் பேசினார், அந்த குடும்பத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸோட குடும்பத்தில் வந்து ஃபோனில் பேசினார் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. ஆனால் அப்புறம் பின்னாடி தான் சொன்னாங்க அது உண்மை கிடையாது அப்படின்ட்டு. பிறகு வந்து இவர் அந்த பிரச்சனை விடக்கூடாது, சம்மந்தப்பட்டவங்க யாரையும் விடக்கூடாது, கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்னு பேச, ஓகே ரைட் பரவாயில்ல என்று போட்டோம். இந்த பிரச்சனை இந்த கருப்பர் கூட்ட விவகாரம் 8 முடி போட்ட வீடியோ, அந்த வீடியோ இப்போ தான் வந்து இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி, ஓகே ஒரு மத சம்மந்தப்பட்ட உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது, தப்பு தான் அது, அது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் கண்டிக்கிறீங்கன்னாக்கா இப்போ உங்க வந்து இப்போ வந்து காட்டு போட போகணும்னு சொன்னால் வருமானம் கண்டிச்சுக்கணும், தப்லீக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவரும் இதை வந்து கொரோனா பரப்புனாங்கன்னு சொன்ன மாரிதாஸ் மகேரா வாயால் வட சுட்டானுங்கள அவதூறு பரப்பி அப்பையும் கண்டிச்சுக்கணும். அப்பையெல்லாம் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ மட்டும் புதுசு புதுசாக சொன்னாக்கா இது வந்து எம்மதம் சம்மதம்ங்கிற அரசியல் கிடையாது, ஆன்மீக அரசியல் கிடையாது, பக்கா இந்துத்துவ அரசியல், பிஜேபி முன்னெடுக்கிற அதே அரசியல் தான். அதுக்கு வந்து பிஜேபியோட கருவியை தான் தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் வந்து யூஸ் ஆகிட்டுருக்காரு. ஏன்னா கருப்பர் கூட்டத்தோடைய 500 வீடியோ டெலிட் பண்ண மாதிரி மாரிதாஸ் வகைராக்கள் பண்ணுற மாரிதாஸ் பாண்டே கிஷோர் கே சுவாமி
இவனுங்கெல்லாம் பண்ணிட்டு மதவெறி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவனுங்களோட வீடியோவை டெலிட் பண்ணும். அதுதான் முறையானது. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்காத வடநாடு மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காத மத கலவரங்களை தூண்டுற விஷயங்கள், அதை அவனையும் அவங்களையும் டெலிட் பண்ணணும். அதுதான் முறை. அப்படி இல்லாமல் கருப்பு கூட்டத்தை மட்டும் பண்ணாக்கா இது வந்து வேணுக்குன்னு பண்ணுற விஷயம். எந்த மதத்துடைய உணர்வுகளையும் புண்படுத்து யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அது தப்பு தான். கருப்பு கூட்டத்துக்கு யாருடைய ஆதரவும் கிடையாது. கருப்பு கூட்டம் செஞ்சது தப்பு தான். அதுக்கான தண்டனை சம்மந்தப்பட்டவங்களும் சரி பண்ணுங்க, அரசு பண்ண மாதிரி மற்றவங்களே பண்ணுங்க. எஸ்வி சேகர் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் பெண் பத்திரிகையெல்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு சொன்னோடனே எஸ்வி சேகர்னு ஒரு நாய், அந்த நாயை அரெஸ்ட் பண்ணாங்களா? அவன் போகிற இடம்லாம் போலீஸ் போகாமல் புதுசு புதுசாக தேடிட்டு தேடிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் நீதிங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி மற்றவங்களும் ஒரு மாதிரி இருந்துச்சுனாக்கா என்னமான் மதம் தெரியல. அது முதல்ல ரஜினிகாந்த் வந்து எம்மதம் சம்மதம் ஆன்மீக அரசியல் சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கட்டும். அதுதான் முறை. ஓகே, எல்லா கருத்து எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்லணும். ஒரு 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 இதில் ப்ரெஸ் மீட்டில் ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு நான் அரசியலுக்கே வரல